இருக்கு. எல்லாரும் மாதிரி தான் ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் ரொம்ப சந்தோஷம். பவுடர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு, அந்த படத்துக்கும் அந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்கு? கனெக்டிவிட்டினா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம எல்லோரும் பவுடர் போட்டு இன்னொரு ஆளாக தான் நம்ம வெளியே வரும். ஆக்சுவலி நம்ம பார்க்குற ஒருத்தங்க கிடையாது உண்மையாலுமே. நம்ம இப்போ ஒருத்தங்க லீனாக ஒருத்தங்களை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும், குண்டா ஒருத்தங்களை பார்த்தா நம்ம கிரிமினல்னு சொல்லுவோம். அது கிடையாது, ஒருத்தங்களோட இன்னர் பியூட்டி தான் உண்மை. பவுடர் போட்ட மூஞ்சிங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பவுடர் போடல பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இது தமிழில் ரிலீஸ் ஆகிற என்னோடய முதல் படம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஆமாம், நிகில் சார் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அவரோட சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா அப்படியே அவர் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கோப் வந்து கேரி பண்ணுற விதம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த நம்ம மோஸ்ட்லி மூவிஸ்லெல்லாம் பார்த்துருப்போம், போலீஸ்னால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக க்ளீன் ஷேவ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து அவர் வந்து ஷேவெல்லாம் பண்ணாமல் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நம்ம நம்ம ரோட்டில் இறங்கும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. அண்ட் அவரோட அந்த 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 கேரக்டர் ஏன் அப்படி நாங்கள் கொடுத்துருக்கோன்னு இந்த மூவியில் நாங்கள் சொல்லியிருக்கோம். படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.